போய் உட்கார சொன்னேன். நாம இவகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது போல இருக்கு. இவ ரொம்ப உஷாரா இருக்கா. சின்ன வயசுல நடந்த உண்மையான கதை. நான் ரொம்ப சின்ன வயசுலயே தனிமையா இருக்க பழகிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் தனிமையா வந்துகிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எந்த வேலையா இருந்தாலும் உடனே செய்ய பழகான். சரியான பயந்தாங்கோலியாக இருக்கான். அவனை நான் பெரிய தைரியசாலியா மாத்தி ஆகணும். இன்னைக்கு நான் போட போற வேஷத்தை பார்த்து அவன் பயந்து ஓட போறான். வைத்தியரே, வைத்தியரே, ராத்திரியில சத்தம் போடுறது. அம்மா, இந்த ராத்திரி நேரத்துல நீ என்ன பண்ற? நல்ல வேலை, நீ கேட்ட மருந்த நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே தயார் பண்ணி வச்சுட்டேன். ஆனா இனிமே அடுத்த ராத்திரியில வராத. பார்த்து ஜாக்கிரதையா வீட்டுக்கு கொண்டு போய் உபயோகப்படுத்து. வைத்தியரே,
எதுக்காக இப்ப வழியற உனக்கு என்ன வேணும்? நீங்க கொஞ்சம் வீடு வரைக்கும் தணிக்கு வரீங்களா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பெரிய மருத்துவரை வீட்டு வரைக்கும் கூப்பிடுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அவ்வளவுதான். வேலைய ரொம்ப அற்புதமா முடிச்சுட்டேன். இது பாக்குறதுக்கு நிஜமான பேய் மாதிரியே இருக்கு. எனக்காக எவ்ளோ தூரம் தனியா வந்திருக்கான். எப்படி இந்த தடவை அவன் கண்டிப்பா பயப்பட போறான். என்ன நானே பேயா உருமாற போறேன்? தப்பான வழியில வந்து நினைக்கிறேன். வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணிக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுல்ல. இந்த இடம் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. வித்தியாசமா இருக்கு. எனக்கு இப்ப கூட ஏதோ சத்தம் கேக்குது கட்டாச்சு. எனக்கும் இந்த தடவை அவனை கண்டிப்பா நான் பயமுறுத்தியே தீருவேன். இது காத்தோட சத்தமா கூட இருக்கலாம்ல. ஆமா ஆமா, கண்டிப்பா அதே சத்தம் தான். ஆமா இருக்கலாம். நாம உடனே இங்க இருந்து போயாகணும். ரொம்ப நேரம் ஆச்சு கேட்டாச்சேன். அம்மா யாரது? அப்பா, எனக்காக இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்களா? அப்பாவா? உங்க அப்பா என்ன மாதிரி இப்படி ஒத்தக்கனோட தான் இருப்பாரா? கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். என்னுடைய மத்தியான குட்டி தூக்கத்துல எந்த தொந்தரவும் வரக்கூடாது. ஆஹா, இது என்ன மொத்தமா